அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு சூப்பரான பிரெட் பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது நல்ல செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சக்கரை, பால், பிரெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இது நான் வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான். இது எப்படி செய்யணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுமே ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடருமே சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே அதை தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸை வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வந்ததுமே கட் பண்ணி வச்சுட்டு பிரெட் ஸ்லைஸை அதில் சேர்த்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்மளோட பிரெட் ஸ்லைஸ்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது கஸ்டர்ட் ரப்படி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரம் சூடானதுமே இன்றைக்கி நான் ஒர 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுமே அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பால் எல்லாம் நல்லா வத்தி வரணும், ஒரு கட்டியான பதத்துக்கு வரணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வரும் பால். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ரப்படி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் ரப்படியை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸையும் 1/1 சேர்த்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக சேர்த்ததுமே மேலே கொஞ்சம் ரப்படியை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுமே இப்போ நான் வந்து முந்திரியையும் பாதாம் பருப்பையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதையுமே அது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரெட் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட பிரெட் டெசர்ட் ரெடி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.